வியூவர்ஸ் வாங்க இன்றைக்கி வந்துட்டு காலர் மைக்கோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம். அதனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து நம்ம சேனலுக்கு உண்டான ஒரு ஆடியோவை கொஞ்சம் தரம் உயர்த்தி கொடுக்கும். இது ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணுறதோட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்கும். ஸ்மார்ட் ஃபோன் மூலம் பேக்ரவுண்டில் ஒரு ஸ்மால் நாய்ஸ் வரும், இதில் வந்துட்டு நாய்ஸ் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அதனால் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் இருக்கும். வாங்க வீடியோ கொள்ள இதில் வந்துட்டு கோல்ட் பிளேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற 3.5 ஜாக்கோட ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது மைக்கோட ஃப்ரண்ட் பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க எல்லாம். இது வந்து நல்லா டைட்டாகவும் இருக்குது. இந்த மைக்கோட ஒயர் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனுக்கும் நம்ம இருக்கிற தொலைக்கும் போதுமான டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணுது. அப்புறம் வந்துட்டு நாய்ஸ் கேன்சலுக்காக ஒரு ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பாஞ்ச் வந்து இந்த மைக்கில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு இன்னொரு மைனஸ் பாயிண்ட்னா இது வந்து அந்த நாய்ஸ் கேன்சல் ஸ்பாஞ்ச் போடும்போது நமக்கு வந்து அதனோட திக்னஸ் வந்து ரொம்ப அதிகமாகிடுது, பார்க்கறது கொஞ்சம் பெருசாக தெரியுது. அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம வந்து ஸ்பாஞ்ச் இல்லாமல் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் நாய்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸ்பாஞ்ச் கூட நாய்ஸோட அளவு கொஞ்சம் குறையுது. வாங்க இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனை கனெக்ட் பண்ணிட்டு இதனோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நான் வந்து மைக்கை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸ்மார்ட் ஃபோனோட. இப்போ வந்து இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் இதனோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னுட்டு. இது என்ன, இதனோட குவாலிட்டி எனக்கும் தெரியாது. இது ஃபஸ்ட் முறையாக ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக் தரேன். என்ன, ஸ்மார்ட் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்டில் ஒரு சவுண்டு நாய்ஸ் லைட்டாக வந்துட்டுருக்கு. இந்த மைக்கோலே பண்ணும்போது அதனோட நாய்ஸ் வந்துட்டு ப்ளஸ் எக்கோ லெவலும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. இந்த கேட்கறதுக்கு சவுண்டோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. இது வந்து லோ பட்ஜெட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். யூடியூப்பில் சாதாரணமாக ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணணுன்ற போது நம்ம வந்து ஒரு 200 ரூபாயில் நம்ம ஸ்மார்ட் ஃபோனோட கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம். இது வந்து எல்லோரும் வாங்கக்கூடிய ஒரு விலை தான். அதிகபட்சமாக நம்ம செலவு பண்ணுறதை விட்டுட்டு குறைவாக புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம் யூடியூப் பண்ணுற பட்சத்தில் இது நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த அன்பாக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் சூரியன் டெக்.